கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் சாய்ரமணி. நான் வந்து மே மாதம் 18ஆம் தேதி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா, அந்த ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி அதுக்கான ஒரு எதிர்ப்பை வந்து என்னுடைய வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சிருந்தேன். இந்த ஆன்லைனில் வந்து இந்த ரம்மி, இந்த பார்டன், பாஸ்டன், கேசினோ, இப்படி பல விதமான பேரில் விளம்பரங்கள் பண்ணுறாங்க, சேனலில் விளம்பரம் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு சிகரெட் வந்து இந்த பிராண்டு சிகரெட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ண முடியாது. லிக்கர் ட்ரிங்க்ஸ் வந்து பிராண்டி வந்து இந்த பிராண்டி தான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது ரொம்ப நல்லாயிருக்கும், இதை குடிச்சு பாருங்கள் அப்படின்லாம் விளம்பரம் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் எப்படி விளம்பரம் பண்ணுறதுக்கு தடை இருக்கோ அந்த மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கும் வந்து விளம்பர தடையாவது இருக்கணும். இந்த மாதிரி வந்து இளைஞர்களை வந்துட்டு ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்கிற மாதிரி, அந்த விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி, நான் வந்து நிறைய சம்பாதிச்சேன், 50,000 சம்பாதிச்சேன், 80,000 சம்பாதிச்சேன், அந்த மாதிரிலாம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் பைக் வாங்க போகிறேன், நான் வந்து டூரிசம் போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு பண்ணும்போதுன்னா, அதுனா இளைஞர்கள் வந்து மூலச்செலவை பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு அந்த ரம்மி விளையாடி பார்க்கணுன்ற ஒரு ஆசை வர மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து எல்லா முன்னணி சேனலில் கூட அந்த விளம்பரங்கள் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லா யூடியூப் சேனல்லையும் அந்த விளம்பரங்கள் வந்துட்டு இருந்தது. இதை தடுக்கணும், இதை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு என் மனசில் ஏற்பட்ட அந்த சங்கடத்தை, அந்த விஷயத்தை நான் அந்த வீடியோ மூலியமாக ஷேர் பண்ணேன். அந்த வீடியோவை சில யூடியூப் சேனலில் கொடுத்து நண்பர்கள்கிட்டயே கூட கொடுத்து போட சொல்லும்போது, இல்லைங்க நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே வந்து அந்த ரம்மியோட ஆடு தான் எங்களுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு, அதனால இந்த வீடியோவை போட்டோம்னாக்க அது தப்பாகிடும், நாங்கள் போட மாட்டோம் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. அதையும் மீறி சில நண்பர்கள் வந்து என்னுடைய வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாங்க. சில பத்திரிகைகளில், சில இடத்துல சேனலெல்லாம், யூடியூப் சேனல்லாம் கூட அது நிறைய வந்தது. இதை பார்த்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன கருத்து வந்து ரொம்ப முக்கியமான கருத்தாக இருக்குது, நல்ல விஷயமா இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் மன உளைச்சல் இருக்காங்கனாக்கா அதுக்கு இந்த ஆன்லைன் சூதாட்டம் தான் காரணம். கொரோனா வந்து ஒரு பக்கம் வந்துட்டு உயிரை கொண்டுகிட்டு இருக்குனாக்கா, அதே இன்னொரு பக்கத்தில் என்னன்னாக்கா இந்த ஆன்லைன் சூதாட்டம் வந்து பெருசாக பேரழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து மொபைலில் இருந்துக்கிட்டே கிரெடிட் கார்டு வச்சு கூட விளையாடலாம், சம்பளம் வந்ததுன்னா சம்பள பணத்தை வச்சு விளையாடலாம், விளையாடுற பணத்தை முதல்ல கொஞ்சம் சீக்கிரம் மாதிரி காட்டும், ஏன்னா ஈஸியாக வீட்டிலேருந்தே பணம் சம்பாதிக்கிறது ஈஸின்னாக்கா எல்லாருக்கும் அந்த ஆசை வரதானே செய்யும். இதை விளம்பரம் பண்ணி எல்லாரையும் வந்து உசுப்பேத்தி உள்ளே வர வைக்கிறாங்களே, ரம்மி விளையாடுங்கன்னு. ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த ரம்மின்றது என்ன, அந்த சூதாட்டம் என்னன்றது தெரியும். இருந்தாலும் இதை வச்சு யாருமே வந்து பெருசாக இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரல. நான் மட்டும் அந்த பதிவு போடும்போது சில நண்பர்கள் சொன்னாங்க, நீங்களே கூட வந்து இந்த கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து கோர்ட்டு வரலையும் கூட போகலாமே அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க, என் மனசில் பட்ட கருத்தை வந்து நான் வெளிப்படையாக நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்துட்டு இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆளுங்கட்சியை கூட இதுக்கு ஒரு முக்கியமாக ஒரு முடிவு எடுக்கலாம், எதிர்கட்சி முடிவு எடுக்கலாம், மற்ற பக்கத்தில் இருக்கிற கட்சிகள் அத்தனை கட்சிகளும் அரசியல் கட்சி எலெக்ஷன் வரும்போது பார்த்தோம்னா இத்தனை பேர் இருக்கிறாங்களா, அவங்களாம் வந்துட்டு யாராவது ஒருத்தர் இதை வந்து கையில் எடுத்துக்குவாங்க, இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக இது வந்து தடை பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் காத்திருந்தேன். இப்போ சமீபத்தில் July 24 வந்துட்டு மதுரை ஹைகோர்ட்டு கிளை நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்கள்கிட்ட ஒரு வழக்கு ஒன்று போயிருக்குது. ஏன்னா ஒரு பண்ணை வீட்டில் உட்காந்துட்டு சீட்டு விளையாடி இருக்கிறாங்க, அந்த சீட்டு விளையாடணும்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல அந்த ஐயா நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, 4 பேர் வந்து ஒரு பண்ணை வீட்டில் விளையாடிட்டு இருக்கிற சீட்டாடுறவங்களை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே நிற்க வைக்கிறீங்களே, ஆன்லைனில் வெளிப்படையாக வந்துட்டு சூதாட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு என்ன தடை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அவரா வந்து முன் வந்து பேசி இன்னைக்கு வந்து அந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த சூதாட்டத்தை வந்து தடை பண்ணணும்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருக்காரு. இந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, அரசியல் கட்சிகள் யாரும் இதை பெருசாக கையில் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஆர்வம் காட்டலனாலும் இதை வந்து ஒரு நீதிபதியாக வந்து முன் வந்து இதை வந்து முன்மொழிஞ்சிருக்காரு, இது வந்து அவங்க அறிவுறுத்தியிருக்காரு, இதுக்கப்புறமாவது இந்த ஆன்லைனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தடை வரும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்திருக்குது. இப்போ வந்து அரசியல் கட்சிகள் வந்து நடத்துகிறவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்தாங்கனாக்கா நியாயமாக இருக்கும். சாதாரணமாக வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ வனிதா 4வது புருஷன் வச்சுக்கிட்டாருன்றது கூட சமூக ஊடகங்களில் வந்து விவாதிக்கப்படுது. இந்த மாதிரி இளைஞர்களை வந்து தவறான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய மூல செலவை செய்து அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இதனால உயிர் போகிறதுக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடிய இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு எதிராக இப்போ நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம். இன்னைக்கு நீதிபதி அவர்கள் வந்து இது வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே இந்தியாவில் மத்திய அரசு அறிவிச்சிருந்தாலும் தெலுங்கானா, நாகாலாந்து, மேகாலயா போன்ற சில மாநிலங்களில் அவங்க வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து எங்கள் மாநிலத்துக்குள்ளே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சு அதுக்கு ஒரு சட்டமே ஏற்றிருக்காங்க. தமிழ்நாடு அரசு, நம்ம ஐயா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு, ஏன்னாக்கா புரட்சித்தலைவி அம்மா அவர்கள்
2003லயே வந்துட்டு லாட்ரி சீட்டுன்ற பெரிய ஒரு பேரழிவு நடந்துகிட்டு இருந்த தமிழ்நாட்டில் வந்து அது முழுசாக வந்து தடவை கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் பல பேர் முயற்சி பண்ணாங்க எப்படியாவது அந்த லாட்ரியை கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க, ஆனால் யாராலையுமே கொண்டு வர முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அந்த அம்மா. அதே மாதிரி வந்துட்டு சீட்டாட்டத்தை ஒழிச்சாச்சு, ரேஸ்ன்ற ஒரு விஷயத்தை ஒழிச்சாச்சு, லாட்ரியும் வந்து ஒழிச்சாங்க. இப்போ வந்து வந்திருக்கிறது இந்த ஆன்லைன் சூதாட்டம், இந்த ரம்மி போன்ற இதர ஆன்லைனில் நடக்கக்கூடிய அனைத்து சூதாட்டங்களையும் வந்து தடுக்கணும். இதுக்கு வந்து முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்கவுங்களால முடிஞ்சது வந்துட்டு ஒரு பதிவு போடலாம், இல்லை இந்த பதிவை யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு போச்சுனாக்கா இப்போ ஐயா நீதிபதி அவர்கள் புகழந்தி அவர்களுக்கு வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இளைஞர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியறதுனால இது எனக்கு சரின்னு படுது. நீங்களும் இதை ஷேர் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கும் வந்து ஒரு நல்லது செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி வரும். அதனால வந்து உங்கள் அனைவருக்கும் நான் கேட்டுக்கிறேன், இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.